Pitaram, Mataram, Daran, Putran, Bandun, Sakin, Gurun. Ratnani, Dhanadhanyani, Kshetranicha, Grihanicha. Sarvadharmamcha, Santeja, Sarvakamamcha, Sakharan. Lokavikranta, Charanau, Charanante, Avarajambiho. இந்த ஸ்லோகத்தாலே பெருமானுடைய திருவடி தாமரைகளுடைய ஏற்றத்தையும் மற்றெல்லாவற்றையும் துறந்து அவன் திருவடிகளை நாம் கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். பிருந்தாவனத்தில் கண்ணனுடைய திருவடிகள் எல்லா இடங்களிலும் பட்டன. நாம் இப்போது நந்தகாவில் சரண் பஹாடிங்கிற இடத்தில் இருக்கிறோம். சரண் சரணம் என்றால் அவனுடைய திருவடிகள். சரண பஹாடி, அந்த திருவடியின் சுவடிருக்கக்கூடிய சிறு குன்று. இந்த இடத்துல இப்ப நீங்க சேவிக்கிறீர்கள். அப்படியே கண்ணனுடைய திருவடி ஒரு பாறாங்கல்லுல நன்றா கண்ணுக்கு விளங்குகிறது. அவனுடைய பின்னங்கால் தெரிகிறது, முன்கால், சிறு சிறு விரல்கள், இது இத்தனை அப்படியே அழுத்தமா பதிஞ்சிருக்கு. ஹிமாச்சலத்துல எல்லாம் சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. சில சின்ன சின்ன கல்லோ கட்டையோ பனிப்படலத்துக்குள்ள ரொம்ப நாள் புதஞ்சு போயிடுத்துனால் அது அப்படியே கெட்டிப்பட்டு இருக்கும், காலத்தால் அழியாது. சால கிராம மூர்த்தியே ஒரு விதமான ஃபாசில் தான். அந்த சால கிராமத்தை வச்சு நாம எல்லாம் ஆராதனம் பண்றோமே, அதுவும் மண்ணுக்கு அடியில பல லட்சம் ஆண்டுகள் இருந்து கெட்டிப்பட்டு சால கிராம கல்லா இருக்கும். இங்கேயும் நாம பார்த்தோம்னா கண்ணன் இருந்து பல ஆண்டுகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிந்திருந்தாலும் இந்த கல்லில் கண்ணனுடைய திருவடி பதிந்து அது எப்படியோ பூமிக்குள்ள இருந்திருந்திருந்து கெடாமல் இருந்து இப்போது அந்த இடத்தை சரிப்படுத்தி உள்ளிலிருந்து அதை எடுத்து அழகா எழுந்திருள பண்ணி இருக்கிறார்கள். அதற்கு இப்ப சின்ன கோவிலும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற பெருமானுடைய திருவடிகளை சேவித்துக் கொள்வோம். இங்க வர்றவர்களுக்கு ஒரு வழக்கம், அதன் பக்கத்துல முட்டி இட்டு கொண்டு நம்முடைய தலையை நட்டு அந்த திருவடியோட வைத்துக் கொண்டால் மனசுக்குள்ள ஒரு பாவ சுத்தி ஏற்படுற சொல்லி நாம் எத்தனையோ கல்மஷங்களோட வாழ்கிறோம். கண்ணனோ சுத்த சத்துவயமான எம்பெருமான், தோஷங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. பரமபக்தியுக்தர்களான எல்லாராலும் சேவிக்கப்பட்டவன் எம்பெருமான். அவனுடைய திருவடி நேர இந்த இடத்துல இருக்குப்போம். அப்படின்னா இந்த பூமிக்கு எத்தனை ஏற்றம் இருக்கணும். சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ. இந்த திருவடியை பற்றுதானே பெருமானே காட்டி கொடுக்கிறான். நாகநமிஷ நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாடுறும் ஏக சிந்தையனாய் என்ன. அவன் திருவடிகளை அவ்வளவு தூரம் கொண்டாடி இருக்கார்கள். பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியுமோ, ஒரு குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தைக்கு தாயாருங்கிறவள் ரொம்ப வேண்டியவள். அவள் இடத்துல தான் எல்லாத்தையுமே குழந்தை எதிர்பார்க்கிறது. அவ காலும் வேணும், அவ கையும் வேணும், அவ முகமும் வேணும், எல்லாத்தையும் விழுந்து பொருளும் கட்டிக்கும். இந்த குழந்தைக்கு அந்த தாயின் இடத்துல தான் எத்தனை அன்பு இருந்தாலும் அதுக்கு விசேஷமா அன்பு எந்த இடத்துல இருக்கும், இந்த குழந்தைக்கு நித்தியம் பசிக்கு பால் கொடுக்கிற மார்பகத்துல இருக்கும். அப்ப ஒரு குழந்தைக்கு தாயார் முழுவதுமே ஆசையாக இருந்தாலும் பால் வருகிற இடத்துல எப்படி அதுக்கு அன்பு அதிகமா இருக்குமோ, அதே போல நாம் எல்லாம் பெருமானுடைய குழந்தைகள். அவருடைய திருமேனி முழுக்கவே நமக்கு ஆசைதான். இருந்தாலும் நமக்குன்னு அருள் பிரவகிக்கிறது அவன் திருவடிகள்ல இருந்துதானே, அதனாலதான் திருவடியை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இங்கே வாங்கோ, உங்களுக்கு பெருமானுடைய திருவடியை தொட்டு சேவிக்கணுங்கிற ஆசை இருந்தா நேர அடுத்த வண்டி எடுத்துட்டு மதுரையில வந்து இறங்கி நந்தகாவுக்கு 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த இடத்துக்கு சரண் பஹாடிக்கு வந்துட்டுனா தொடலாம், கட்டிக்கலாம், அழலாம், தலையால முட்டிக்கலாம், என்ன வேணும்னாலும் பண்ணி கொள்ளலாம். இந்த திருவடியை நாம் இப்போ சேவித்து விட்டு 4வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். 21 இருந்து 22, 23 எல்லாமே கர்மத்தை ஞானாகாரமாக பார்ப்பது எப்படி, கர்மாவை பண்ணிட்டு இருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய ஞானமயமாகவே அதை பார்க்க வேண்டும். அப்போதுதான் பாபங்கள் நம்மை அண்டாது. செயல்பட்டு கொண்டே இருப்போம், அந்த செயலுக்குரிய பாபங்கள் நம்மை தீண்டாது என்று கண்ணன் தெரிவிச்சுன்னு வரான். அதில் இப்ப நாம பார்க்க வேண்டியது 22வது ஸ்லோகம். எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதா விமத்சரா சமசித்தௌ அசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே ந நிபத்யதே. அவன் சம்சாரம் என்னும் கட்டுக்குள்ளே தலைப்படுவதில்லை.
கிருத்வாபி, அவன் கர்மயோகத்தை பண்ணி கொண்டே இருக்கிறான், அதனால கர்மத்தை செய்கிறான். கர்மத்தை செஞ்சின்றே இருந்தாலும் சம்சாரத்தில் கட்டுப்படவில்லை. நமக்கெல்லாம் பயம் ஏது? ரிஷிகள் காட்டுல தபஸ் பண்ணா அவளுக்கு பாவம் வராது. நாம நாட்டுல இருக்கிறதுனால வேற வழியில பண்ற காரியத்துக்கு பாவத்தை சம்பாதிச்சான் ஆகணுங்கிற மூலியம். செய்யும் காரியம் நல்லதாக இருந்து அதன் பலனிலே பற்றில்லாமல் இருந்தால் அப்ப ஒரு நாளும் நமக்கு பாபம் வராது. தைரியமா இருக்கணும். பல பேர் நாம இப்ப கீதையை கேட்டுட்டே வந்திருக்கோம். உள்ளுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை எல்லாமே தியரட்டிக்கலாவே பார்த்துட்டு இருக்கோமோ, புஸ்தக படிப்பா பாக்குறோமா, நடைமுறைக்கு வரவே வராதோ? ஒருவேளை இப்படியே 700 ஸ்லோகத்தையும் கேட்டு முடிச்சுட்டோம், அதுவும் இப்ப கேட்டுருக்கிறச்சேவே நடைமுறைக்கு வரலன்னா கேட்டு முடிச்சப்பறம் தலையை விட்டு எதுவுமே நிக்காது, எல்லாமே வெளியில போடும். இப்படின்னு நம்ம சந்தேகத்தை வச்சுக்கவே கூடாது. அப்பப்ப எதை கேட்கிறோமோ அதை தான் அப்பப்ப நாம நடைமுறைப்படுத்த ஆகணும். இப்ப என்ன கேட்டு இருக்கோம்? நாம் செய்யும் கர்மாவை செஞ்சுட்டு இருக்கலாம், அது எந்த விதத்திலையும் தவறானதாக அல்ல. போய் சொல்றது கூடாது, திருடுறது கூடாது, இந்த மாதிரி சாமானிய தர்மங்கள் இருக்கு இல்லையோ, அதை உட்படுத்தி கொண்டு கர்மாவை செய்யலாம். கர்மாவை செய்யும் போது பலத்தில் ஆசை இல்லாமல் செய்ய வேண்டும். இதுக்கு நேத்து ஒரு உதாரணம் பார்த்தோம். வேலை பார்க்கிறோம்னு கேட்டால் என்ன பிரயோஜனத்துக்காக பார்க்கிறீர்? உடனே சம்பளம் வாங்கறதுக்காகன்னு சொல்லாதீங்க. இதை மாத்திட்டு கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி இந்த வேலை என்னத்துக்காக பார்க்கிறோம்னு ஒரு உயர்ந்த பிரயோஜனத்துக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அது மெதுமெதுவே வருஷம் ஆக ஆக ரொம்ப உயர்ந்த பிரயோஜனமான ஆத்ம சாட்சா்காரம் ஆத்ம ஞானத்துல கொண்டு போய் விட்டுடும். அது நம்மை சம்சாரத்திலே கட்டுப்படுத்தாது. அதைத்தான் கண்ணன் இந்த ஸ்லோகத்திலே உறுதி அளிக்கிறார். கிருத்வாபி ந நிபத்தியதே, இவன் கர்மாவை செய்து கொண்டே இருந்தாலும் தலைப்படுவதில்லை, சம்சாரத்திலே கட்டுப்படுவதில்லை. அவர் எப்படி இருக்கணும்? இந்த ஸ்லோகம் ஏன் பிறந்ததுன்னு பார்ப்போம். ஸ்லோகங்களாலே கர்மாவை செய் என்று கண்ணன் சொன்னார். இப்ப அர்ஜுனனுக்கு 2, 3, 4 சந்தேகம் வைத்து, சரி நான் கர்மாவை பண்றேன், பண்ணணும்னு ஆரம்பிச்ச உடனே குளிரையும் வெயிலையும் நான் எதிர்பார்த்து தானே ஆகணும். இப்ப சண்டை போடுறது கர்மா, சண்டையை போட ஆரம்பிச்சுட்டேன், அப்ப அதனால படுற அடிகள் எல்லாத்தையும் நான் ஏத்துன்னு தான் ஆகணும். ஒரு நாள் குளிரும், ஒரு நாள் வெயில் அடிக்கும், என்ன வேணா இருக்கலாம். அப்ப அதெல்லாத்தையும் நான் எதிர்கொள்ள வேண்டி வரும். இது முதல் ஆபத்து. ரெண்டாவது ஆபத்து, ஒரு வேலைன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டோம், உடல் வாழணும் உயிர் வாழணுங்கிறதுக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம், அதுக்காக சம்பாதிக்கலான்னு தொடங்கினோம். ஆனா அது எங்க தெரியுமோ இழுத்துன்னு போய்விடும், எது முடிவுன்னே தெரியாது. மேலே 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 ஆசை போயிட்டே இருந்துட்டுனால் அப்ப இதுவே ஆசையில கொண்டு போய் அகப்படுத்திடுமே தவிர சம்சாரத்திலேருந்து வெளியில எடுத்துன்னு வராது. இது ரெண்டாவது சந்தேகம். மூணாவது சந்தேகம் வந்தது, சரி செய்யறேன், செய்யும் போது நான் நினைத்தது டக்கு டக்குன்னு நடந்துருக்குன்னு வச்சுங்க, அப்ப எனக்கு யார் பேர்லயும் கோபமோ தாவமோ வராது. ஆனா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கச்சு அதுல தடங்கள் எது ஏற்பட்டாலும் அதற்குரிய ஆட்களிடத்துல எனக்கு கோபம், பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் ஏற்படும் இல்லையோ, இது எதுவுமே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நல்லதில்லை. பேசாம இருந்தா இது எதுவுமே ஏற்படாது. எப்ப காரியம்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ கர்மாவை தொடங்கினால் அப்ப ஆளுகள்கிட்ட நாம சில பேர் கட்ட பேர் வாங்கித்தான் ஆனோம். லோகத்துல இது உண்டு. எல்லாரிடத்திலையும் நாம நல்லவர்கள்னு பேர் வாங்கிட முடியாது. சில பேர்கிட்ட நல்லவர்களா இருப்போம், பல பேருக்கு தீயவர்களா இருப்போம். நாம மனசறிந்து தீமை பண்ணலங்கிறது முக்கியம். யார் யார் எப்படி எல்லாம் நம்மளை பத்தி நினைச்சுக்கிறான்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு, ஓ இவ அப்படி நினைச்சிருவாளே, அவ அப்படி நினைச்சிருவாளே, இதுக்காக நான் இப்படி பண்ணணும் நினைச்சிருந்தா. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, எல்லா பிள்ளைகளும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு அடுத்து பியூர் சயின்ஸஸுக்கு இப்ப ஆளே இல்லாத போடுது. இப்ப பியூரா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் கேட்டீங்கன்னா ஆள் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு காரணம், அதை படிச்சு மேற்கொண்டு நிறைய உபயோகம் கூட இருக்கும். ஆனா அது ஏன் படிக்க வரமாட்டேங்கிறாள்னா, அப்ப என் பிள்ளை +2 படிச்சு முடிச்சுட்டு, இல்ல என் பொண்ணு +2 படிச்சுட்டு பிஎஸ்சி படிக்கிறான்னு சொல்லிக்கணும் இல்லையோ. உடனே இன்னொருத்தர் கேட்பார், ஓ நீ பிஇல சேர்க்கலையா? இதுக்கு பயந்துட்டே நான் பிஎஸ்சியில போட மாட்டேங்கிறேன். இப்போ என் பிஇல போட்டுட்டா மட்டும் என்ன ஆயிடும்னா, அது இருக்கு இத்தனை சீட்ல இவ்வளவு பாக்கி இருக்கு, அவ்வளவு பாக்கி இருக்கு, சேர்ல சேர்ந்த எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டாவது அது முடிச்ச உடனே ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடும். அதுக்குன்னு படிக்கிற எல்லாருக்கும் இல்ல, எத்தனையோ பேருக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டா எல்லாருக்குமே கிடைச்சிருத்துன்னு இருக்கா, அதுலயும் கிடைக்காதவா எத்தனை பேர் இருக்கா? இருந்தாலும் அந்த பிஇ படிக்கிறாங்கிற சொல்லிக்கணுங்கிற காரணத்துக்காக. இப்ப அதே கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு, எம்எஸ்சி படிச்சுட்டு, பிஹெச்டி பண்ணிட்டு தாராளமா இந்த 20,000 30,000 சம்பாதிக்கலாம். ஆனா ஏன் அதுக்கு வரமாட்டேங்கிறாள்னா, எல்லாரும் என் உறவுக்காரெல்லாம் இந்த இடத்துல பிஇல போட்டிருக்கா, நான் மட்டும் பிஎஸ்சியில படிச்சா என் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் காம்ப்ளெக்ஸே வந்துடும். அப்ப நாம வாழறதே பெறத்தியாருக்காக, அவர்கள் என்ன சொல்லுவார்களோன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி வேணா சொல்லுங்க, எம்எஸ்சியும் பிஎஸ்சியும் படிச்சா நாளைக்கு வேலையே கிடைக்காது, சம்பாத்தியமே இருக்காது, மதிப்பே இருக்காது, இன்ஜினியரிங்ல மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, நியாயம்னு ஒத்துக்கலாம்.
ஆனா அது இல்லைன்னு நம்ம மனசு எல்லாருக்குமே தெரியும். வீணா யாரோத்தர் 3 வருஷம் சொல்ல போறாருங்கிறதுக்காக, என்ன அவர்கள் பெத்தார்களா, அவர்கள் சோறு போட்டாளா, இந்த குழந்தைக்கு உடம்பு வரைச்சு அவா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாளா, இது இத்தனை நாம பண்ணிருக்கோம். அப்ப நாம தான் நல்லத்தை நினைத்து முன்னேற வேண்டும். இது நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த மோகம். மேல நாடுகள் எடுத்து நோட்டீங்கன்னா இன்னும் பியூர் சயின்ஸுக்கு தான் மோகம். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, யாரோ சில பேர் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நாம இருக்கக்கூடாது. அப்படித்தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம். அர்ஜுனோட சந்தேகம் வந்தது, நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கச்சேவே 4 பேர்கிட்ட வெறுப்பு வந்துருமே, இதெல்லாத்தையும் நான் எப்படி அடக்கிறது? இது 3வது கேள்வி. கடைசி கேள்வி கேட்டான், ஒரு காரியம் ஆரம்பித்தால் சுகதுக்கங்கள் வரும், வெற்றி தோல்விகள் வரும், இதை சமாளிப்பது எப்படி? இந்த 4 சந்தேகம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. உன்னை செயல்னு தொடங்கினாலே அதற்கு இருக்கிற குளிரையும் வெயிலையும் கட்டத்தையும் நட்டத்தையும் தாங்கிக் கொள்ள வேணும். 2வது, ஆசை அதிகமாக போய் போராது போராது போராதுன்னு மேல ஓட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? 3வது, யாரிடத்திலேயானும் குற்றம் குறை கண்டுபிடித்து வெறுப்பேற்பட்டு கோபதாபங்களுக்கு ஆளாயிட்டால் என்ன பண்ணுவது? 4வது, சுகதுக்கங்களை வெற்றி தோல்வியை எப்படி சமாளிப்பது? இந்த 4மே நான் ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டா கஷ்டமே வராது. இது அர்ஜுனுடைய சந்தேகத்தோ. அதனால நான் ஒண்ணும் பண்ணாத இருந்து இந்த 4ஐயும் தவிர்த்து நோட்டுமா? இந்த 4ம் ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு தடங்களாக இருக்கும் போல் இருக்கிறதே என்ன அர்ஜுனன் கேட்கிறான். கேள்வி நல்லா புரிஞ்சுடுங்க, இது பதில் ரொம்ப சுலபமான பதில். எதுக்கு இத்தனை செலவிச்சேன்னா, கேள்வியை சரியா தெரியணும்னா டக்குன்னு பதில் முடிஞ்சு போடும். இப்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வருவோம். முன்னுரை என்னன்னு பார்த்துட்டோம். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, எதிர்ச்சா தானேயாக எது கிடைக்கிறதோ, லாப கிடைக்கிறதோ, சந்துஷ்டா அது கொண்டு சந்தோஷம் அடைகிறான். தன்னிடத்துல தானே எது வந்து சேருகிறதோ அதை கொண்டு சந்தோஷப்படுகிறான். அப்படின்னுட்டாலே என்னதுங்கிற பார்டர் லைன் அவன் கட்டுடுறான், லிமிட்டிங் லைனை போட்டுடுறான். வந்து எனக்கு எது தானே கிடைக்கிறதோ அது கொண்டு திருப்திப்படுறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன தேவையோ அது கொண்டு திருப்திப்படுகிறேங்கிற எண்ணம் வளர வேண்டும். இந்த வைராக்கியத்தை நிச்சயமா நாம வளர்த்துக்கணும். இப்போ ஒரே குஷன் பெட்ல படுத்துட்டு இருக்கோம், ஏசி ரூம்ல தான் இருக்கோம்னா ஒரு 10 நாள் தரையில பாய போட்டு படுத்து பாருங்களே, என்னதான் அர்த்தம்? பெட்ல படுக்க மாட்டேன், ஒரு 10 நாள் கீழே தான் படுத்துக்கணுமே. பூமி பிராட்டியினுடைய மடியில தானே பாத்துக்கோ. நீங்க கோடீஸ்வரர்களா கூட இருந்தோ, பூமி பிராட்டிக்கு யாரா இருந்தாலும் நாம குழந்தை. நாம கோடீஸ்வரனா இல்லையான்னு தாய் பார்க்க மாட்டாள். அதை போல பூமிக்கு மேல படுத்துட்டோம்னா ஒரு அரவணைப்பு நமக்கு கிட்டும். என்னைக்கா இருந்தாலும் தாயோட அரவணைப்பை போலே எந்த ஃபோன்னத்தையும் நம்ம கொடுக்காது. ஏன், இன்னும் வைத்தியர்கிட்ட நேரம் போய் பாருங்க, நான் ஒன்னும் அதிர்ஷ்டத்திலே ஆகாசத்தை பாருங்கோ மோட்சத்தை பாருங்கன்னு சொல்ல வரல. இப்போ கண்ணுக்கு நேரம் நடக்கிறது பாருங்க, எத்தனை குஷன் பில்லோ வச்சுக்கிறோமோ படுக்கையில படுக்கிறோமோ முதுகும் கழுத்தும் வீணா போக போறது. எத்தனைக்கு எத்தனை பிளாட் சர்ஃபேஸ்ல படுக்க போறோமோ அத்தனைக்கு எத்தனை முதுகும் கழுத்தும் வீணா இருக்க போறது. அதனால கம்ஃபர்ட்ஸ வசத்திக்க வசத்திக்க ரொம்ப நல்லா இருக்காது, ஆரோக்கியம் குறைஞ்சு போடும். கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுவதை வளர்த்து கொள்ளுகிறான். அதனால மேல 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 அவன் தேடி போக மாட்டான். எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதா, துவந்தம்ங்கிற ரெட்டை, ரெட்டைய தாண்டி விட்டான். இவன் எப்படிப்பட்டவர்னா, ரெட்ட ரெட்டையா சீதோஷ்டம் சுகதுக்கம் என்று பலது வரும். சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா வெப்பம். ஒரு சில பேருக்கு வெயில் ஆகாது மழை ஆகாது. சமயம் எங்கேயோ வெளியில வந்துட்டோமே, ஒரே மழையா இருக்கு, எங்கேயும் பெருமாள் செய்திக்கே போக முடியல. சரி மறுநாள் வெயில் அடிச்சதுன்னா மழையே தேவையில போட்டுருக்கு, இந்த வெயில கால வைக்க முடியல பொடியிருக்கு. சரி மறுநாள் மழை அடிச்சதுன்னா வெயிலே ஏதாவது ஒன்று அடிச்சுதான் ஆகணும், வெயிலும் ஆகாது மழையும் ஆகாதுன்னா. இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை பெற்று வருகிறான் துவந்த்வாதீதா. எப்ப இத ரெண்டும் ஏத்துக்கிறானோ, சுகதுக்கத்தை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. நான் செய்கிறேன், செஞ்சா சுகமோ துக்கமோ உருவாகும், அதனால அதை பொறுத்து கொண்டு விடுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த செயல் நமக்கு பாவத்தை கொடுக்காது. நான் எதிர்ச்சா லாபத்தாலே சந்தோஷம் அடைஞ்சுடுறேன், இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிறேன் என்றால் அந்த செயல் நமக்கு பாபத்தை கொடுக்காது. அடுத்து விமத்சரா, விமத்சரன் மத்த பேரிடத்துல கோபமோ பொறாமையோ எதுவும் அற்றவன். ஏன், நாம உன்னை செய்யும் போது அது அறாம தடுத்தா கோபம் வராதான்னு கேட்டா சூரியன் தகிக்கிறார். எங்க முகம் எல்லாமே கொஞ்சம் கருத்து போயிருக்கும்னு ஒரு வாரமா நீங்க பாத்துருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் சுத்தி இருந்தா முகம் கருத்து போச்சு. உடனே சூரியன் பார்த்து, சூரியனே ஏன் எங்க முகத்தெல்லாம் கருப்பு வைக்கிறீங்கன்னா, மிஞ்சி போனா நான் ஒரு கொடை பிடிச்சிக்கலாம், இவ்வளவுதான் செய்ய முடியும். சூரியன் ஆறான வெய்யத்துக்கும் திட்டத்துக்கும் போவாள். அதே போல நாம உன்னை செய்யறச்சை ஆறான தடுத்தார்னா, அவன் கர்மா அவன் தடுக்கிறான், என் கர்மா நான் தடுக்கப்படுறேன். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியை பாக்குறது விட்டுட்டு யாரையான திட்டின்னு சொன்னா, திட்டின அந்த அரை மணி நேரமும் வேஸ்ட்.
இவ்வளவுதான் நடக்கும். நம்ம தொண்டை தண்ணி தான் வத்தப்படுது. இவர நாம கோபப்பட்டோம்னா நமக்கு தான் ஆரோக்கிய கேடு, நமக்கு தான் பிபி ஏறும், வேற யாருக்கும் ஒன்னும் ஏறாது. இதை புரிந்து கொண்டு மாத்சரியம் அற்றவனாக இருக்கிறான். சமசித்தௌ அசித்தௌ சேன், சித்தியிலேயும் அசித்தியிலேயும் வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்கிறான். அதனால சுகதுக்கத்தை பத்தி அவன் கவலைப்படுறதில்லை. இப்ப நாலு கேள்விக்கு பதில் வைத்து பாருங்க. சுகதுக்கங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா வெற்றி தோல்வி ஒண்ணும். மேலே யாரிடத்திலான கோபம் வந்துடுமோ நினைக்க வேண்டாம், மாத்சரியம் அற்றவனாக இருக்கிறான். அடுத்து துவந்துவா தீத்தம், ஒருவேளை வெயில் வெப்பம் சீத்தம் உஷ்ணம் இதெல்லாம் துன்பப்படுத்துமோன்னு பார்த்தா அதை ரெண்டையும் தாண்டி விடுகிறான். முதல்ல எதிர்ச்சால் அவசம் துஷ்டன் அளவுக்கு அதிகமா போடுமோன்னு பார்த்தா அதுவும் இல்லை, இருப்பது போடுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். இந்த நாலு எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு கர்மாவை பணிந்தோம்னால் அது சாட்சாத்காரத்தை தவிர்க்காது. கிருத்வாபி ந நிபத்தியதே, அவன் கர்மாவை செய்து கொண்டே இருந்தாலும் அதனால் தலைப்படுவதில்லை என 22 ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறான். யோசித்து பார்ப்போம். கண்ணனுடைய திருவடி இங்கு இருக்கிறபடியாலே கண்டிப்பா நமக்கு அது விளங்க வைக்கும் சொல்லிக்கொண்டு அமைகிறேன்.